ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எதுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, முன்னால் முன்னாடி இன்ஸ்டால வந்து ஆஸ்க் மீ சம்திங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷூட்டு இருந்ததுனால பிளஸ் எல்லா கேள்விக்குமே வந்து என்னால் வந்து பதில் சொல்ல முடியல கொஞ்சம். ஸோ அதனால வந்து நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியிலேருந்து ஒரு செட்டாக ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு வந்து பதில் சொல்லலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ண க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இதில் இருக்குது. ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் இருக்கு இதில். ஸோ இதில் இருந்து படித்து பார்த்து உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எதை எடுக்கலாம், மொட்டை போட ஒத்துக்கிட்டீங்க ஓகே, பட் மொட்டை போடுறதுக்கு போய் உட்கார்ந்தப்போ எப்படி இருந்துச்சு, வேணாண்டா ஓடிடலாம் தோணுச்சா? இல்லை அது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வேலை இது நம்ம பண்ணி ஆகணும், கேரக்டருக்காக அதை பண்ணால் சூப்பராக இருக்கும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலான்னு நிறைய மைண்ட் செட் இருந்து மைண்டை ரெடி பண்ணி ஈஸியாக மைண்ட் மாற்றிட்டேன். போடலாம் மொட்டை போடலான்னு யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு இது இருந்தது. மொட்டை போட்டால் ஃபேஸ் எப்படி இருக்கும், ஆனால் ஸ்க்ரீனுக்கு வந்து ரொம்ப சின்ன மூஞ்சியாக இருந்தால் நல்லா இருக்காது, இது இருந்துகிட்டே இருந்தது உள்ள எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போய் உட்காந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க. நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த இது நம்ம சின்ன வயசுல மொட்டை போட்டது, ஒரே ஒரு மொட்டை தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அங்கே போய் உட்காரும் வந்து என்ன தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. கத்தி அப்படி எப்படி காட்டும் போது எனக்கு பக்கு பக்குன்றது அப்படியே கை இதில் வைக்க மண்டையில் வைக்கும் போதே பயம், ஐயோ இங்கேயோ கோடு போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்றுனா அப்படியே எடுத்தாங்க. அண்ட் எனக்கு என்ன பயம்னா வந்து அவர் எடுத்துகிட்டே இருக்கும் போது பாதி மண்டை எடுத்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், தம்பி எனக்கு வந்து உட்காந்து எடுத்து பழக்கமே இல்லை தம்பி, எப்பவுமே நின்றுட்டு தான் இருப்பேன், இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, இடுப்பெல்லாம் வலிக்குது தம்பி, இப்படி ஒரு கையை வச்சுட்டு இப்படியே எடுத்துருந்தாரு. எனக்கு பக்கு ஆகி போச்சு, ஐயோ என்னடா அது இப்படி சொல்றாரு, டப்புனு கோடு கீழே போட்டு விட்டாருன்னா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருந்தது அந்த டைம். இன்னொன்று அதுல வந்து அழுதுகிட்டே வேற பண்ணோம், அது இந்த ஷார்ட்ல இருந்து கம்மியாக தான் வந்தது, சீரியல்ல போடும்போது கொஞ்சம் தான் வந்தது. அது வந்து அழுதுகிட்டே பண்ணணும். டேவிட் என்ன பண்ணாரு, டேரக்ட் டேவிட் வந்து அழுடா நல்லா அழுடான்னு, நல்லா இருந்தா தேம்பி தேம்பி அழணும், இப்படி இப்படி அழணும். இவர் என்னன்னா, தம்பி அது ஓவரா செஞ்சேன்னா அப்புறம் மார்க் ஒன்று தம்பின்றாரு. அவர் அங்க தூரத்துல இருந்துட்டு அழு அழு கமான் கமான்றாரு. இங்க வந்து எனக்கு என்ன பண்றனே தெரியல. அப்புறம் அவர் எடுத்துட்டு இப்படி எடுக்கும் போது அழுதுப்பேன், திருப்பி அப்போ வைக்கும் போது அப்படியே செட் ஆயிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பீதியிலதான் வந்து அந்த இது போச்சு. ஏன்னா பொறுமையே எடுத்துட்டு அடியெல்லாம் எடுத்துட்டு ஸோ வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் கேட்டேன், எப்படி இருக்கேன் பேசு அப்படின்னு ஓடி பண்ணு கேட்டேன். ஓகேடா நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. ரிப்ளை பண்ணா பண்ணல சும்மா சொல்லி காமிச்சேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, நல்லா க்யூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனுங்க சொன்னா போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பி. இப்போ எல்லாரும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் மொட்டை போட்டு வந்து பெருசா பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க, பேசல யாரு உங்களை விட செம்மையா ஒர்க் பண்ணது? இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாகவே பாண்டியன் சொல்ல எல்லாருமே பயங்கரமான பெர்ஃபார்மர் தான். அண்ட் இந்த சீக்வன்ஸ் இவ்வளோ ஹிட்டானது காரணம் அண்டு ரேட்டிங் வேறு நம்பர் ஒன்று வந்திருக்கு. ஸோ வந்து இது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க் தான் எல்லாருமே. ஈவன் ஆர்டிஸ்ட் சைட் மட்டும் நான் சொல்லலை, டைரக்ஷன் டீம் வந்தாலும் சரி, ப்ரொடியூசர் கொடுத்த ஒரு இது, ஸோ எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இந்த சீன் இப்போது வந்து இவ்வளோ இதாக டிஆர்பி ரேட்டிங் நம்பர் ஒன்று வாங்கிறதுக்குலாம் காரணம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து என்னை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணு, எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் ஆனால் அவங்க எல்லாத்தையும் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ண வச்சது வந்து எங்கள் டைரக்டர் டேவிட் என்ன. ஸோ அவரை பற்றி நான் வந்து இதில் சொல்லணும். ஸோ வந்து ஏன்னா வந்து எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் அவர். ஏன்னா இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் பண்ணும்போது நான் கூப்பிட்டு வச்சு பேசுவார், இந்த மாதிரி டே இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, ஸோ வந்து மாதிரி கேட்டாங்க அவங்க பண்ணுவானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி முதல் என் மேலே அவர் நம்பிக்கை வச்சார். எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக என்னடா இப்போ பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருக்குது, மேபி பண்ண போறோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் அவர் என்ன நம்புறாரு, பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன்டா அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு இது, சரி நம்ம மேல அண்ணன் நம்பிக்கை வச்சிருக்காரு, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கரெக்டாக பண்ணிருந்தோம் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஸோ அவர் கொடுத்த சப்போர்ட் எப்பவுமே ஒரு சீன் முடிச்சுட்டு எனக்கு கேட்பேன், நானே கேட்பேன், ஆனா ஓகேவானே போதுமானே வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அதை பண்ணுமா கரெக்டா இருந்ததா அப்படின்னு கேட்பேன். அவரு இல்லைடா பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, இவ்வளவுதான் பக்கா சூப்பர் அப்படின்றாரு. ஸோ வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் சப்போர்ட் கூப்பிட்டு வச்சு பேசுறதுல இப்படி பண்ணு இப்படி பண்ணு ஷாக்லாம் இந்த மாதிரி குடுறா. ஸோ அப்படி இப்படி ரொம்ப கேர் எடுத்துக்காரு மற்றவங்கட்டே இருந்து. என்கிட்ட வந்து முதல்ல இருந்தே சீரியல் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான். ஸோ அவரு தான் வந்து எனக்கு இந்த சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது டேவிட் அண்ணா. அடுத்த கேள்வி வந்து அண்ட் இன்னொன்று,
நிறைய சீக்வன்ஸ் வந்து நானா கேட்டு வாங்கினேன். சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னது மட்டும் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இல்லை இவ்வளோதான் அதான்னு சொல்லி கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ணா அப்படி கிடையாது, நான் என்ன இதில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் பண் சொன்னாலும் ஓகேடா நம்ம இப்படி ஒன்று எடுத்துப்போம், ஸ்கிரிப்டில் இருக்க மாதிரி ஒன்று எடுத்துப்போம், நீ சொல்கிறது நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துப்போம், நம்ம எது போட்டுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ஃபேன் பேஜ் பற்றி அண்ட் உங்களுக்கு வந்து மீம்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபேன் பேஜ் பற்றி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், எனக்கு பயங்கர சப்போர்ட். இவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் அந்த செட்டில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு இது இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து நம்மளை அவங்க நேரில் பார்த்தது கூட கிடையாது, நிறைய பேர் நமக்காக ஒரு எடிட் போடுறாங்க. ஸோ அது பெரிய விஷயம். அண்ட் முக்கியமாக நான் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு எடிட் போட்டு இல்லையா டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தோம். பட் வந்து இந்த சீக்வன்ஸுக்கு செம்மையாக போயிருந்தாங்க. இந்த எமோஷன் சீன்லாம் இந்த சினிமா பாட்டெலாம் போட்டு பார்க்கும்போது நம்ம சீரியல் பார்த்தா அதுவே ஒரு மாதிரி இருந்தது, இவங்க பண்ணுற விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த தசாவதாரம் படத்துல வந்து நீப்பெரும் கலைஞர் அந்த ஒரு பாட்டு ஒன்று உலக நாயகனு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரைட் இப்படிலாம் நம்ம நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த போட்டோஸ் எடுத்து இந்த மொட்டை எடுக்கிற போட்டோஸ்லாம் எடுத்து இது ஸோ அந்த மீமா இருக்கட்டும் ஒரு இதோ போட்டோ நீ ஏதோ இல்லை நீ நடிகண்டா அப்படின்ற மாதிரிலாம் மீன் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்கரேஜிங்காக இருக்கும், ரைட்டு நம்மளுக்குலாம் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவ்வளோ லவ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா என்னோட ஃபேன் பேஜ் மட்டும் இல்லாமல் அண்ணா அக்காவோட ஃபேன் பேஜ் எல்லாருமே வந்து அவ்வளோ எடிட்ஸ் போட்டிருந்தாங்க. அது பார்க்க வந்து நல்லா இருந்தது, எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என்ன கேள்வி, அண்ணா இந்த சீக்வன்ஸில் உங்கள் வாய்ஸ் கூட உங்கள் ஆக்டிங் மாதிரி வேற லெவல், எப்படின்னா டப்பிங்க்கு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? டப்பிங் பற்றி, ஆமாம் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எப்போவுமே வந்து சில சீக்வன்ஸ் பண்ணுவாங்க முன்னாடிலாம் ஆக்டிங் நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குனு சொல்லுவாங்க. இந்த டைம் தான் வந்து எனக்கு வந்து ஆக்டிங்கே நல்லா இருந்துச்சு, டப்பிங் செம்மையாக இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் சூப்பராக இருந்தது, அந்த அழுது அந்த பேஷண்ட்லாம் மாடுலேஷன் செம்மையாக இருந்தது, டப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அந்த ஒரு இது சொன்னாங்க. பண்ணது கிடையாது, நான் இதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. இங்க வந்து சீரியல் வந்ததுக்கு அப்புறம் பண்ணது நானே வாசிக்கிறேன் சொன்னேன். பட் போக போக டப்பிங் எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு அப்புறம் தெரிய வந்தது. நம்ம வந்து ஆக்டிங்ல வந்து அங்க ஏதாவது சொதப்பிட்டாலோ இங்க வந்து டப்பிங்ல வந்து நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆக்டிங் அங்கே வந்து எவ்வளோ தூரம் நம்ம இந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழுகிற சீக்வன்ஸ் கத்துற சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ இருக்கும். ஸோ அங்கே அவ்வளோ கொடுத்துட்டு இங்கே நம்ம உட்காந்து கொடுக்கும்போது அதே மாதிரி கொடுக்கணும், இல்லைன்னா சீன் கட்டுறோம், அவ்வளோ நடிச்சு நம்ம பிரயோஜனம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு இது எனக்கு இருந்தது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இந்த சீக்வன்ஸ்லேயே வந்து அண்ணன்ட்ட பேசுகிற சீன் ஒன்று இருக்கும், கோமா பேசுகிற சீன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட் மட்டும் எடுத்தோம். எடுக்கும் போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, உட்காந்து ஏன்னா அவ்வளோ ஹை பிச்சில் கத்தணும், கத்துறது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷ்னலாக அழுகையோடு கத்தணுன்ற போது எனக்கு வந்து அது வந்து செட் ஆகல, வரல வரல இன் சென்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அவ்வளோ. அந்த நடித்ததுக்கு டப்பிங் வந்து இவ்வளோதான் இருந்தது. ஸோ வந்து நான் வந்துட்டேன், வந்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்காக ஃபஸ்ட் டைம் டப்பிங்க்கு த்ரூவாக கத்துறது, ஏன்னா அந்த குட்டி ரூமாக இருக்கும், குட்டி ரூமாக இருக்கும், நம்ம உட்காந்து சாவாசமாக அப்படியே வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபீல் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம், ஷவுட் பண்ண முடியாது எனக்கு அது வரல. ஸோ வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து ஸோ அந்த சீன் பண்ணேன். ஆ ஓகே, எனக்கு எங்கள் அப்பாவை கடைசியா ஒரு தடவை கூட பார்க்க விடல, இல்லை ரொம்ப பிடிக்கும் டப்பிங். ஏன்னா அந்த அழுகிற மாதிரி சின்ன சின்ன அந்த மூச்சு விடுற விஷயம், அந்த குட்டி குட்டி விஷயமா இருக்கும், அது எல்லாமே நோட் பண்ணி கரெக்டா பண்ணா பார்க்க வந்து அழகா இருக்கும் சீன்ல.
தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த எமோஷன் கத்துறதுன்னு அங்க போச்சு. டப்பிங் ஸ்டுடியோல கத்தி 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 வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சில இதுல. அப்புறம் அங்க உட்காந்து சுடுதண்ணி கொடுத்தாங்க, நாங்க குடிச்சிட்டு பேசுங்க, சுடுதண்ணி குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி பேசி. ஸோ அன்னைக்கு ஃபுல்லா தொண்டை கட்டிக்கிச்சு ஒரு மாதிரி. ஸோ டப்பிங் அது இந்த மாதிரி சீக்கிரத்துக்கு டப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். இதுவே அப்பா வேண்டாலும் பார்க்க முடியுமா சொல்லுங்க? எங்க அப்பாவை என் கண்ணை கண்ணப்ப எப்படி நீங்க கொடி போலாம்? பட் ஆனால் ஓகே, ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் இது வந்து நாலாவது கொஸ்டினா நாலு அப்படிதான் நினைக்கிறேன். இதை என்ன கேட்டுக்கான்னு பார்ப்போம். ஓல்டு கண்ணன் ஜாலியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். போக போக உங்கள் கேரக்டர் மாதிரி கேரக்டர் மாறி மாறி இப்போ உங்கள் அண்ணனை திட்டுற லெவலுக்கு வந்துட்டீங்க. பார்க்குற எங்களுக்கே புதுசாக இருக்குது, நினச்சவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம்மா, இது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாண்டியன் சோழர் வந்து கண்ணனுக்கு கோவம் வந்துச்சு, ஏதோ மீம் கூட பார்த்தேன், சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மீம்லாம் போட்டுருந்தாங்க. நிஜமாவே பாண்டியன் சோழர் சீரியல்ல எனக்கு பயங்கரமா கோவம் வந்து பேசுற சீன் வந்து இதுதான் இது வரைக்கும் வந்ததுல. ஸோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நான் நல்லா பண்ணுன்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா கோவம் இந்த மாதிரி சீன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். சரி ரெடி, நம்மளாலும் ப்ரிப்பேர் ஆகி மைண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கண்ணனோட ரோல் வந்து அப்படியே வித்தியாசமான ஒரு 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 கோணத்துல பாக்குற மாதிரி இருக்கும். நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் அதை எல்லாம் இருப்பாங்க அண்ணன் மூர்த்தி அண்ணன் போய் கேட்கணும். டக்குனு இந்த மாதிரி கத்தி கோவம் பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் டேக் மானிட்டர் போகும்போது எனக்கு பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருச்சு. ஏன்னா அண்ணன் எப்படி கோவமா பேசுனா ஜாலியா பேசியிருக்கோம் ஷூட்ல அப்படி இப்படி அண்ணன் அந்த மாதிரி தான் குழையிருக்கான். அண்ணன் அப்படி கோவமா பேசும்போது அது ஆக்டிங் தான், இருந்தாலும் அண்ணன் முன்னாடி எடுத்து இவ்வளவு வாய்ஸ் எடுத்து பேசணுமே எனக்கு ஒரு மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் சரி இல்ல நம்ம சீனுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மைண்ட் செட் பண்ணிட்டு சரி கத்துக்கிட்டு கத்துவோன்ட்டு வெளியில கையெல்லாம் நின்று பேசியிருந்தேன். சீன் முடிச்சதுக்கு அப்புறம் சஜஷன் அண்ணன் பேசிட்டு க்ளோஸ்ல. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சி இப்படி பண்ணிட்டு சூப்பர் அதெல்லாம் பண்ணடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் யாராவது இப்படி சீன் முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது பாராட்டினாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும், தனியா போய் செஞ்சு பண்ணேன் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்து கேள்வி, எவ்வளோ நாள் வளர்த்த முடிய 5 மினிட்ஸில் எடுத்திருப்பாங்க? டக்குன்னு எடுத்து முடிச்சது கண்ணாடி, டக்குன்னு எடுத்து முடிச்சு கண்ணாடியில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? டக்குன்னு எங்கெங்கே எடுத்தாங்க? ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரே ஆங்கிளில் கேமரா வச்சிருக்காங்க, ரெண்டு கேமரா இருந்தது. ரெண்டு கேமரா அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு முடிதான் எடுத்தாங்க, இந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட் எடுத்தாங்க. எடுத்துட்டு கட் அப்படின்ட்டாங்க. என்னன்னா வந்து ஆங்கிள் மாற்றுறாங்க, அது வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும். அது இங்கே ஏதோ மாதிரி இருக்கும் பார்க்க. ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருந்தேன். ஒரு மாதிரி சொட்டை விழுந்த மாதிரி இல்லை ஏதோ லட்டு பெரிய பெரிய சைஸ் லட்டு மாதிரி இருந்த இடத்துல மட்டும் குழப்பாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தொட்டு பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இருக்கு? அப்புறம் அது வரைக்கும் டேவே உட்காந்துருக்கணுக்கா, அப்படியே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டு சைடு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆங்கிள் சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் போய் பின்னாடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மேலே எடுத்தாங்க, இங்கே மட்டும் இருந்தது பார்க்க காசு போகிற கார்த்தி மாதிரி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாடி ஃபுல்லாக எடுத்து அவங்க மீசை மட்டும் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த இது எடுக்கிறதே. ஒரு உண்மையாக ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ மொட்டை எடுக்கணும் இதெல்லாம் காமிச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால ஒவ்வொரு ஆங்கிள் ரெண்டு கேமரா வச்சு மெனக்கெட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஆங்கிளையும் வச்சு எடுத்து நல்லா பண்ணாங்க. அடுத்து கேள்வி, அடுத்த கேள்வி எல்லாம் அதே பிரச்சனை தெரியும். அடுத்த கேள்வி வந்து, 3 டேஸாக உங்கள் எபிசோட் பார்க்குற மாதிரி அழுகிறீங்க, ஃப்ரேம்ல ரொம்ப டயர்டா தெரியும் வயசு, அது ரியலா இருந்ததா இல்ல வந்து டயர்டா இல்ல ஸ்பெஷல் மேக்கப்பா? ஸ்பெஷல் மேக்கப்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேக்கப்பே போடல ஆக்சுவலி, அதுதான் மேட்ரு. ஏன்னா
எப்பவுமே மேக்கப் போட்டு தான் நடிப்போம் எல்லாருமே. பட் இந்த சீக்வன்ஸுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நடிச்சாலும் சரி அந்த ஃபேஸ்ல வந்து அந்த டயர்ட்னஸ் அழுக அதெல்லாம் கொண்டு வரணும். அது டயர்டா இருந்தால்தான் வந்து முழுமையா வந்து அது அந்த ரோல் வந்து உள்ள மனசுக்குள்ள போகும். ஸோ அதனால வந்து அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு முன்னாடி நாள் ஷூட் வரைக்குமே இது வரைக்குமே நான் மேக்கப் போடணும். ஏன்னா அந்த டல்னஸ் தெரியணும், தெரிஞ்சாதான் அதுவும் பார்ட் ஆஃப் ஆக்டிங் தான். நம்ம ஃபேஸ் வந்து மேக்கப் சென்ஸுமே வந்து எப்படி இருக்குன்றது அதுவும் பார்ட் ஆஃப் நம்ம எவ்வளோ நினைச்சாலும் அந்த ஃபேஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். காலை தூங்கி எழுந்திரிச்சா வந்து இந்த தலை குழச்சு விட்டுட்டு அப்படி அப்படி நினச்சாலும் அது வந்து நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் மேக்கப்பே போடல அண்ட் அந்த டயர்டு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன், கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கும் இந்த கோவப்பரு சீன் கலக்குதுன்னு. நான் ஒரு அந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளிசரின் எடுத்து அப்படியே போடுவேன், போட்டுட்டு லைட் செட் பண்ணுற வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் அந்த கண்ணெல்லாம் ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரின் போட்டு நம்ம கிளிசரின் போட போட்டு ஒரு மாதிரி டயர்டாயிரும், கண்ணெல்லாம் எரி ஆரம்பிச்சு ஒரு மாதிரி போட்டு போட்டு எத்தனையோ பாட்டில் காலி பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிருந்து அழுது 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 அதுலேயே டயர்டாயிருச்சு நமக்கு. அந்த போட்டு அந்த அழுகும் போது பார்த்தீங்கன்னா அந்த அழுகையாக வந்து அப்புறம் அந்த கோல்ட் ஆகி ஒரு மாதிரி பண்ண 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 ஒரு மாதிரி ஃபீவரிஷ் ஆகிடும். நீ அழுகிற சீன் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், தலைவலி வந்துடும் அண்ணன்லாம் சொன்ன மாதிரி அழுது தலை வலிக்கிறா அப்படின்னு. ஸோ 3 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து எனக்கு அழுது 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 நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம தலைவலி, கண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக எரியும், தூங்க முடியாது. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம் பட் ஆனால் அந்த கிளிசரின் போட்டு போட்டு ஃபஸ்ட் டைம் ஒரே டைக் ஃபஸ்ட் டைக் எடுக்கும்போது அழுது வந்துடும் பட் ஆனால் திரும்ப திரும்ப க்ளோஸு அது இதுன்னு எடுக்கும்போது கிளிசரின் போட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி போடும்போது திரும்பி போடுவோம், திரும்பி கட் சொல்லிடுவாங்க இல்லை லைட்டு மாறுவோம் அந்த மாதிரி திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி போடணும். அப்படியே கண்ணு ஏரியா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும், அதுக்கு வந்து கண்ணை திறக்கவே முடியும், எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு டயர்டாக ஆக்கி நம்மளே ஸ்ப்ரே அடிச்சு அந்த வேர்வைக்கு ஸ்ப்ரே அடிச்சுங்கலாம். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு அதை பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு முழுசாக ஏற்றுக்க முடியும். ஸோ அதனால அதை அப்படி தான் பண்ணேன். வந்து அதான் மேட்ரு ஸ்பெஷல் மேக்கப்லாம் இல்லை, நோ மேக்கப் வித்தவுட் மேக்கப் தான். அடுத்து என்ன முடிச்சு மொட்டை போடுறது அழுகிறதுன்னு நிறையா சோகமான சீனாக போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல எதுவும் ஃபன்னியாக நடந்துச்சா என்னன்னா சென்டிமெண்ட் சீனு சீரியஸான சீன் இருந்தாலும் ஃபன்னாக தான் இருக்கும். ஆக்ஷன் சொல்கிறது முன்னாடி வரைக்கும் ஃபன்னாக தான் இருக்கும், ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு ஆக்ஷன் உடனே டப்புனு அப்படியே ஃபேஸ் மாறிடும். இதுதான் வந்து எப்பவுமே எங்கள் செட் அப் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி நான் இல்லை அண்ணனுங்களாம் வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க எவ்வளோ ஜாலி. நான் கூட வந்து சீக்கிரம் சாப்பிடும் போது அண்ணன் கத்துற சீன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக கலந்துன்னா அந்த ஆல் அவுட் டிஷ் காம்பினேஷன் ஜாலியாக பேசினா நான் ஓரமாக நின்றுந்தேன், எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் மைண்டில் அந்த சீன் ஓடிட்டே இருந்தேன். அதனால அண்ணனுக்கு எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, அண்ணன் காலம் ஜாலியாக செஞ்சுமா ஆக்சன் சொன்னால் டப்புன்னு மாறிடுவாங்க. ஸோ எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும், பண்ணா நடந்ததுன்னா காமெடியாக அப்படி போகும். பட் பண்ணனா மொட்டை எடுக்கிற சீனில் வந்து தண்ணிக்குள்ளே போகிற சீன் ஒன்று இருக்கு இல்லையா, அது நான் அது இருக்கிறதுலே அதிகமாக டேக் வாங்கினது அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து எனக்கு தண்ணினா பயம் கொஞ்சம் அது கொஞ்சம் ஆழமாக வேற இருந்தது, இறங்கி அந்த மூங்கி எந்திரிக்கிறது பார்க்க அப்படி இது வரைக்கும் இருக்கும், அது வந்து மேலே மேலதாக இருக்கும் கீழே கீழே அதுலேருந்து குச்சி வச்சு இறங்கி உள்ளே போயிட்டு சமமாக இருக்காது, இறங்கிட்டு கேமராமேன் தான் பிடிச்சி கீழே இறங்கி விட்டுறாங்க, இறங்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா மேடு மேலே இருக்கும் அங்கேயே வைக்க முடியாது, பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுனா உள்ளே போயிடுவேன், உள்ளே போனால் சோழி முடிஞ்சு. ஸோ வந்து கீழே சகதி வேற இறங்கிட்டு ஒரு மாதிரி கீழே செடியெல்லாம் வேற இந்த மேலே மேலே வந்து தண்ணி இவ்வளோ இருக்குன்னா அடியில் செடியெல்லாம் ஊசி ஊசியாக அப்படியே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான செடியாக இருந்தது. மூங்கி எழுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு மூங்குறேன், 2 மூக்குக்குள்ளே போகுது 2 காதுக்குள்ளே போகுது ஃபுல்லாக செஞ்சு நான் ஐயோ டப்புன்னு எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுன்னு தெரிஞ்ச செடியெல்லாம் விளக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இருந்தது, உள்ளே முங்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ தான் முங்க முடியும் என்னால், இவ்வளோ மேலே தெரியும் டேய் நல்லா முங்குடான்னு சொல்லி ஒரு 8-10 டேக் அது போச்சு முங்குறேன்னு சொல்லி அது மாதிரி எனக்கு பண்ணாங்க, பார்க்குறவங்களுக்கு அங்கே பண்ணா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்பா ஃபைனல் 10வது க்வெஸ்டின் வந்து வந்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து டப்பா காலி ஒன்றுதான் இருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம், இந்த சீக்வன்ஸ்க்காக நீங்க ஸ்பெஷலாக பண்ண ஹோம்ஒர்க் என்ன, அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் டீம் பண்ணணும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சா, டீம் பண்ண புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா ஆமாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரவுண்ட் ட்ராலிலாம் வந்து போட்டாங்க. ஸோ அது சாதாரணமாக கேமரா அப்படி செடிக்கா வச்சு ஸ்டாண்டில் வச்சு ட்ரைபால் வச்சு தான் எடுப்பாங்க, அந்த சீக்வன்ஸ்க்காக நமக்காக மெனக்கெட்டு இந்த சீன் நல்லா இருக்கும்னு சொல்லி ரவுண்ட் ட்ராலிலாம் போட்டு எடுக்கும்போது எனக்கு அது நல்லா இருந்தது, அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு. அப்படி வரும்னா இங்கே வரும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் போது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த மொத்த சீக்வன்ஸுமே நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது, அந்த அந்த ரவுண்ட் ராலி போட்டு பண்ண விஷயம் அண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த
தீ அந்த நைட் அந்த சுடுகாட்டில் அழுகிற சீன் வந்து நைட்டு வந்து எடுத்தாங்க ஒரு ஒரு குட்டி ஷாட் தான். அது அவாய்ட் பண்ண பண்ணலாம் பட் ஆனால் வந்து அது காட்டணும்ட்டு சீட் பண்ணி க்ளோஸ் அப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீ எதை வச்சு ஒரு மாதிரி சீட் பண்ணி வீட்டுக்கு பின்னாடியே வச்சு எடுத்தோம் அந்த சீன். அந்த மண்ணனையும் போட்டு இது மாதிரி செட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக யூஸ்வலாக நம்ம வருவோம்னு நினைப்போம், இப்போ நமக்காக ஒரு மாதிரி ரெடி பண்ணி அதை செட் பண்ணி அங்கே வச்சு ட்ராக்லாம் போட்டு ஸோ அந்த தீயில் இது பண்ணோம். அங்கே அந்த சீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டக்க உட்காந்துருப்பேன் தீ கிட்டக்க. ஸோ அந்த தீ பற்ற வச்சதுக்கப்புறம் குப்புன்னு அடிச்சுது ஃபஸ்ட் டைம் உட்காரும் போதே அடிச்சு ஒரு மாதிரி தப்பாக எழுந்திரிச்சிட்டேன். இல்லை அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்தா டிஸ்டன்ஸ் கம்மி தான், தூரம் உட்கார முடியாது ரொம்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி முட்டி போட்டு உட்காந்து இது பண்ணும்போது தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக போகும், அழுதுகிட்டே இருக்கணும், நடுவில் கட்டே கிடையாது, ஒரு மாதிரி அப்படியே போகும். ஃபுல்லாக அடித்து அந்த புகையிலேருந்து தீலேருந்து ஃபுல்லாக எரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த முட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது கூட அழுகும்போது கூட முட்டியில் கை வச்சு மறைச்சு லைட்டாக அழுது இருப்பேன் அவருக்குல. அது ஃபுல்லாக அந்த தீ கிட்ட பட்டு பட்டு ஒரு மாதிரி எரியாக இருந்துச்சு முட்டிலாம். ஐயோ என்னடா அது, ஆனால் அதை அப்படியே வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது வேற லெவல் இருந்துச்சு அந்த ஃப்ரேம் வச்ச ஃப்ரேமு. அது சீனில் டெலிகாஸ்டாக பார்க்கும்போதும் சரி அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சின்ன ஷாட்டு தான் ஆனால் அது அவ்வளோ டெப்த்தாக ஒரு மாதிரி மெனக்கெட்டு எடுத்தது வந்து சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ இந்த மாதிரி சில சில சீன் இதெல்லாம் வந்து மெனக்கெட்டு பண்ணாங்க ஸோ டீமில். ஸோ வந்து அதெல்லாம் நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஹோம்ஒர்க் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே பண்ண மாட்டேன் பட் இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு கொஞ்சம் பண்ணேன். சொன்ன மாதிரி இந்த ஒன் மந்த்தாகவே அப்போ நடிச்சு நமக்கு பார்க்குறது அந்த சீன் பேப்பர் வந்துச்சுன்னா ரூமில் போய் தனியாக உட்காந்து நடிச்சு பார்க்க முட்டி போட்டு அழுகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எப்படி நம்ம ஃபேஸுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் செட் ஆகுது கண்ணாடியில் அதெல்லாம் பண்ணுறது எப்படி அழுகலாமா அப்படி அழுகலாமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஹோம்ஒர்க் பண்ணேன். அந்த சில விஷயங்கள் நான் இம்ப்ரூவ் வந்து நம்மளா ஒரு இது பண்ணோம்னா அவங்க ஸ்கிரிப்டில் எதாவது இருக்குன்னா அது மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஏதாவது தோணுச்சுனா சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி சில அந்த போஸ்ட் கிளிக்கிற சீன்லாம் வந்து நானே கேட்டு வாங்கினேன், அது ஸ்கிரிப்டில் இல்லை தோணுச்சு எனக்கு அந்த மாதிரி பண்ணதில்ல. அம்மா இறந்தாங்க போஸ்ட் ஒட்டியிருக்காங்க நம்ப முடியாது, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ப முடியாது அந்த கோவம் நம்ம அம்மாவுக்கு இப்படி போஸ்ட் ஒட்டியிருந்தது. ஸோ அது எனக்கு தோணுச்சு, அது நடித்து பார்த்துருக்கும் போது தோணுச்சு. அண்ணன் சொன்னேன் டேவ் டேரக்டர் அண்ணன் நாட் பண்ணிக்கோன்னு கேட்டேன், நல்லா இருக்குடா பண்ணலாம்டா நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துலாம் அப்புறம் இந்த மாதிரி கிளிங்கமாக ஷார்ட் எடுத்துலாம்னு சொல்லி அந்த மாதிரி மேலே கெட்டுக்கோ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது அப்புறம் வந்து இந்த விழுகிற ஷாட்டு வந்து ஓடிந்து விழுகிறது அதெல்லாம் வந்து இல்லை இதுலேயும் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, அதெல்லாம் வந்து நானாக பண்ணது பெட்டராக நல்லா இருக்கும் சீனா பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஓகேன்னு சொல்லி அவங்க அதுக்காக கேமராமேன் வந்து ஹை ஸ்பீட் ஷாட் ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் வச்சு ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஓடி காலையில் ஓட ஆரம்பிச்சாங்க மதியம் வரைக்கும் ஓடி இருந்தேன், செம்ம வெயில் செம்ம டைடு ஓரளவுக்கு ஓடி வந்து அதே மாதிரி ஒரு மாதிரி விழுந்து அப்படி அழுது அப்படி எழுந்திரிச்சு போகும்போது அந்த சீன் அது ஹை ஸ்பீட் ஷாட்ல பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எனக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நம்மளா இன்புட் கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சீக்கிரம் நான் சொன்னேன், அதே மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே நான் நல்லா இருக்கா பண்ணேன் வேணாம்னு சொல்லாமல் பண்ணுறா நல்லா இருக்கு. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க டீம், சரி பண்ணுறேன் ஏதோ பண்ணணும்னு சொல்கிறான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுனால தான் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஸோ 10 கேள்வி நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 கேள்வி மட்டும் இப்போ வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் மதிச்சு இவ்வளோ கேள்வி ஏகப்பட்ட குஷன்ஸ் வந்துச்சு, அது எல்லாத்துக்கும் அனுப்பினதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த சீக்வன்ஸ் உங்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் சரி, ஏன்னா அவ்வளோ பயங்கர சப்போர்ட் இருக்கா இருந்தாலும் சரி அவ்வளோ கமெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி பார்த்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட இல்லை, சில பேர் பாராட்டாலும் சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க தெரியும், ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே கமெண்ட் ஒரு நல்ல ஆக்டர் ஆகிட்ட அப்படி இப்படின்னு நிறையா சொல்லும்போது நமக்கு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னும் போது நல்லா இருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும்.